மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 வசனங்கள் 33-48 முடியும். மொழிகள் என்று அழைக்கப்படுகின்ற மலை பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகின்றோம். அது வெறும் மலை பிரசங்கம் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் குடி மக்களது நடைமுறை வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிங்டம் பீப்புள். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகனாக மகளாக இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். எப்படியும் இருக்கலாம் என்றல்ல, இப்படிதான். கருமையானவர்களே, நம்முடைய பெரிய பலவீனம் இரட்சிப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் செயல்படுகின்ற அற்புதமான கிரியையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய பலவிதமான சோர்வுகள் அல்லது பாவ தோல்விகளினாலே நாம் மனம் சலித்துக் கொள்ளுகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோமே ஒழிய, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தினாலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும் என்கிற அந்த நோக்கத்தை கூட நம்ம இழந்துடுறோம். அதுதாங்க நம்முடைய தோல்வியினுடைய முதல் காரியம். We are defeated in our mind. ஏதோ ரசிக்கப்பட்டமா, இல்ல மதம் மாற்றம் ஆயிட்டமா, சரி இருக்கிற வரைக்கும் இருப்போம், போற வரைக்கும் போவோம், செய்யற வரைக்கும் செய்வோம், அப்படி இல்லவே இல்லை. தமிழ்ல அழகான பழமொழி சொல்ற, வல்லவன் கையில் புல்லும் ஆயுதம். வல்லவன் கையில் ஏன் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க? கடவுள் ஒரு அற்புதமான நோக்கத்துக்காக உங்களை என்ன ரசித்திருக்கிறார். நம்ம அற்புதமான புல்லா இருக்கலாம், புல்லுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது இல்லைங்களா. எந்த திறமைய புல்லுக்கு என்னங்க திறமை இருக்குது, அப்படிதான் இருக்கிறோம், கரெக்ட். ஆனா அந்த புல்லு யார் கரத்துல இருக்குதுங்க? சர்வ வல்லவருடைய கரத்துல இருக்குது. இப்ப கடவுள் என்னை ஒரு நோக்கத்தோடு மீட்டு கொண்டிருக்கிறார். இட்ஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்பம் ரொம்ப நெருங்கின குடும்பம் இல்லைங்களா. அவர்களுக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சவாலாக இருக்குதுங்க. The nearest of the family. சும்மா நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசி தாங்க, நான் கடவுளுடைய பிள்ளைன்னு நீங்க சொல்றது பெருசு இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒளியாகவும் உப்பாகவும் உங்களை உங்களோடு உரசி கொண்டிருக்கிறவர்களை மாற்றி இருக்குதா? மாற்றி இருக்குதா? அப்புறம் என்னத்துக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படியே அந்த வட்டத்தை பெருசாக்கினா வாங்க. உங்களுடைய நண்பர்கள் என்கிற ஒரு வட்டம், உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் மாற்றத்தை கொண்டு வருகிறதா? கொஞ்சம் தூரத்து உறவினர், எத்தனையோ தூரத்து உறவினர், நான் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், அல்லது பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது பின்வாங்கி போனவர்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கையும் கூட கடவுள் உங்களோடு இணைத்திருக்கிறார். பூவோடு சேர்ந்த நாறு, நாறுங்கிறது நாறு மனம் பெறும். நாருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க, அது நாறு தான் தெரியுத. அதான் சொல்லி இருக்கிறான், பூவோடு சேர்ந்த நாறு மனம் பெறணும். ஏதாச்சும் மனம் பெற்றுக்குதான் உங்களோட சேர்ந்து? தமிழ் பழமொழி சொல்றேன், இவெல்லாம் பெரிய பக்திமானுங்களா, இது சொன்னானுங்களா, இவனுங்களாம் பெரிய தேவதாசர்களா, ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனே இவ்வளவு தெளிவா பேசுறான். நம்ம சொல்லுகிறோம் ஆவியானவர் என் கூட இருக்கிற சார்னு, என்னப்பா சொல்ற, எல்லாம் தப்பு தப்பா சொல்லினேன், தப்பு தப்பா செஞ்சினேன், எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. We must be honest. அதுதாங்க, நான் மேற்கத்திய கலாச்சாரத்தில் எவ்வளவு குறைகள் உண்டுங்க. ஆனா அவன் கிளீனா சொல்லுவான், ஐயா எனக்கும் கிறிஸ்துவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, என்னை தயவு செய்து விட்டுருங்க. அது 100க்கு 100 அவனுக்கு நல்லது, கிறிஸ்துவ மதம் என்கிற ஒரு மதத்துக்கு நல்லது, கடவுளுக்கு நல்லதுங்க. நல்ல பெரும் புரியுதுங்களா, நான் பேசுற பாஷ புரியுதா? They will never claim that they are Christians. No, brother, I am not a Christian. என்ன தயவு செய்து விட்டுருப்பா, அது மாதிரி சொல்லிடு. சொல்லிட்டு உன் வழியா போயின்னு இருப்பான். யார் வேணான்ற? Who will stop you? அந்த சிலுவை நான் கூட அப்படி பார்த்துதாங்க இருப்பாரு, கவலைப்படாதீங்க. Nobody can stop you. You go your way.
யாரு நீ? உன்னை யாருக்கு நாங்க தடுக்கிறோம்? நீ கிறிஸ்தவன்னு சொல்றப்ப அங்கதாங்க ரொம்ப ரொம்ப தலைகுனிய வேண்டியதா இருக்குதுங்க. நான் திருச்சபையின் பேரை சொல்ல விரும்பல. திருச்சபை பேர் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றப்ப பரிசுத்தாவியானவர் அதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்ன்றத நீ யோசனை பண்ணு. என்னங்க நம்ம சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பொழிவை, இட் இஸ் அ சார்ட்டர் ஆஃப் த கிங்டம், ஒரு ஒரு ராஜ்யத்தின் அரசியல் சாசனம் என்று சொல்லுகின்றோம். அப்படியே ஒவ்வொரு வசனமும் குண்டு தொலைக்கிற மாதிரி தொலைக்க வேணா, அப்படியே தொலைச்சுன்னு போனுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை அறியாதவன், விசுவாசியாதவனும் ஆண்டவரை குறித்து மகிழ்மையா பேசுறான், ஆனா என்னால பேச முடியலையே. ஆமா, எவ்ரிபடி டாக்ஸ் த சூப்பர்மசி ஆஃப் த பியாட்டிட்யூட். அட மலைப்பொழிவுக்கு இணையான ஒரு சத்தியம் எங்க சார் உலகத்தில் இருக்குதுன்னு ஒரு அஞ்சானி சொல்றான், ஆனா எனக்கு தெரியலையே. பரிதாபமான நிலையிலே நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே நாம பார்த்தோம், நியாய பிரமாணம் அது சடங்குகளின் பிரமாணம் அல்ல, வெறும் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு சடங்காச்சாரமான பாரம்பரியமான மெய்யான விசுவாசம் மற்ற ஒரு காரியம் அல்ல. அப்படி அல்ல, அது ஆவிக்குரியது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. அது மனித உள்ளங்களை ஆட்சி புரிய வேண்டும். இட்ஸ் ரூல் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். நியாயப்பிரமாணம் நம்முடைய செயல்களை கட்டுப்படுத்துவதல்ல, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய சித்தங்களை கட்டுப்படுத்த வேண்டும். மலைப்பிரசங்கம் யார் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும்? இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள், புதிய தன்மை உள்ளவர்கள், புதிய சிருஷ்டிகள், புதிய பிறவிகள். நல்ல வார்த்தைங்க, புதிய பிறவிகள். அவங்கதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். அவர்கள் இதை கடைபிடிப்பார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசித்த மத்தேயு 5 இது 45 வசனத்துல, இப்படி செய்வதினால் பரலோக ராஜாவின் புத்திரராய் நீங்கள் இருப்பீர்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்யல அல்ல, உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உனக்கும் அந்த ராஜ்யத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்றத தெரிஞ்சுனே போயின்னு சில நேரத்தில் அப்படிதாங்க சொல்லி ஆகணுங்க. சில உண்மைகள் உண்மைகள் தாமா, அந்த உண்மைகளை நமக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சிக்கவே முடியாதுங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இல்ல இல்ல இல்லன்னு உன் மனசாட்சி சொல்லுது இல்ல, அவ்வளவுதான். அது ஒரு ரொம்ப நான் வருத்தத்தோட தான் பேசுறேங்க, நான் ஒன்னும் சந்தோஷமா பேசல. ஒரு துளியாச்சும் ஒரு உணர்வு இருக்க வேணாங்க, என்னடா கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்னு சொல்றேனே, உப்புச்சப்பு இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அஞ்சானி பார்த்து காரி துப்புற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குத, எப்படிங்க மேடம் ஒத்துழைக்க மாட்டேன்னு? வேற இடமா இருந்தா வேற விதமா நான் பேச முடியும். எப்படி நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்றேன்னு நியாயமா யோகியமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார். 5 அதிகாரம் 20 போன வாரம் நம்ம படிச்சோம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால், உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். என்ன புரியலன்றீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கான்? எதுனா சொல்லு பாப்பா ஏசுநாதரே, ஐயோ பிரசங்கி நீ எதனா பேசினு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் இருப்பியா? இருப்பா? யாரு இங்கு தாராளமா இரு. கடவுள் நியாயாதிபதியாய் ஒரு நாள் சந்திப்பார் இல்லீங்களா? ஒரு நாள் மழையில மும்பை நகரத்துல 930 பேர் அவுட். சும்மா ஒரு நாள் மழை, நேத்து கர்நாடகால 120 பேர் அவுட். சும்மா ஒரு நாள்,
அவருக்கு தானே சவால் விட்டு பேசி நிக்கிற கடவுள் எங்கிறாரு அவர் பாத்துக்கினா பாத்துக்கிறாரு ஒன்னு நோ ப்ராப்ளம் ஹி நோஸ் ஹவு டு டீல் வித் யூ நீ அவருக்கெல்லாம் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காத உன்னை எங்க கவனிக்கணும் உன்னை எங்க நிறுத்தணும் உன்னை எப்படி தட்டணும் எல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம ஒண்ணு அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியல்ல ஹி நோஸ் யூ அவ்வளவுதாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அப்படி நினைக்கிறவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் ஆக எனக்கு அருமையானவர்களே மெய்யாகவே நான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகனா மெய்யாகவே நான் தேவனுடைய பிள்ளையா அல்லது புத்திரனா புத்திரனா பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில இந்த தெளிவான ஒரு வித்தியாசம் காணப்படுகிறதா நான் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னதாக இப்படி இருந்த இப்பொழுது விசுவாசியாக இப்படி இருக்கிறேன் முன்னே நான் உலகத்தின் பிசாசின் பாவத்தின் அடிமையாக இருந்த அது எனக்கு நல்லா தெரியும் சார் நான் அடிமையா இருந்தேன் இப்போ தேவனுடைய ஒளியின் மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் There must be a clear distinction between the old life and the new life. நான் என்ன உனக்கு சொல்லணும் ஏங்க இப்ப நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா எங்க இது ஒருத்தனுக்கு பார்வை இருக்குதா இல்லையான்னு பக்கத்துல இருக்கிற நான் சொல்லணும்ப்பா பார்வை எனக்கு இருக்குதா இல்லையான்னு நீங்களா சொல்லுங்க எனக்கு தெரியும் கண்ணு தெரிதா தெரியலான்னு யூ மஸ்ட் நோ ஓஹோ இது வந்து தவறானது இது தேவ ஆவிக்குரியதல்ல இது பரிசுத்தத்துக்குரியதல்ல இது தேவனுக்கு பிரியமானதல்ல வா அதோட நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏன் சொல்ல மாட்டேன்ற அங்கதான் இப்ப உட்காந்து குளிர் காஞ்சி நிக்கிற குளிர் காஞ்சி நிக்கிற அந்த சொற்றொடர் புரியுதா எது நமக்கு தேவையில்லையோ எது நமக்கு ஆபத்தானதோ எது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுக்கிறது அங்க போய் குளிர் காஞ்சி நிக்கிறோம் அவர் எங்க நீங்க உருப்படுறது இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பண்புகளை படித்துக் கொண்டு வருகிற நம்முடைய இதயத்தில் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி ஐயா ஏன் நான் குடிமகனாக அல்லது தேவனுடைய பிள்ளையாக வாழவில்லை அல்லது என்னுடைய வாழ்க்கையில உள்ள குறைகள் என்ன மத்தேயு 5:33-48 நிருபங்களிலே ரெண்டு பகுதியை உங்களோடு கூட சேர்ந்து நான் படிக்க விரும்புகிறேன் எபேசிய 4:22-24 நம்ம வாசிப்போம் இந்த வசனங்களின் ஒரு வியாக்கியானமாக தான் மத்தேயு 5 இருக்கிறது அதாங்க அது எப்படின்னாங்கன்றதுதான் மத்தேயு 5 விளக்க கொடுத்தது மத்தேயு 5 என்ன சொன்னதோ ஆண்டவர் எதை பிரசங்கித்தாரா அதை தான் பரிசுத்தாவியானவர் பரிசுத்த பவுல அப்போஸ்தலன் மூலமாக எபேசு சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒண்ணு வித்தியாசம் இல்ல பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் ரோமர் 8 அதே உண்மை ரோமர் நிருபத்துல கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் விளக்கமா நமக்கு சொல்லப்படுது ஏன்னா அது விளங்கணும் முதலாவது விளங்கணும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எனக்கு அது விளங்குதா ரோமர் 8 நம்ம 12:13 ஆகையால் சகோதரரே பழைய ஆதாமின் பாவ இயல்பின் படி பிழைப்பதற்கு நாம் கடனாளிகள் அல்ல பழைய பாவ இயல்பின் படி வாழ்ந்தால் அழிந்து போவீர்கள் உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினாலே பாவ சரீரத்தின் செயல்களை அழித்தால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வீர்கள் 14 எவர்கள் இப்படி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறார்கள் மாம்சத்தின்படி பிழைக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஆக இனி ரோமர் நிருபத்திலே பவுல் இப்படி பேசுகிறார் அங்க 11 நீங்க படிப்பீர்களானால் அங்க சொல்றார் யாருங்க தேவனுடைய புத்திரர் எவர்களுக்குள் ஆவியானவர் இருக்கின்றார் என்பதை பார்க்கும்போது 11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவராலே உங்களிலே சாவை கொண்டு வருகின்ற அந்த தீய செயல்களிலிருந்து உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்
ஆமா எனக்குள்ள இருக்கின்ற பாவ இயல்பு பாவ பழக்கம் பாவத்தின் அடிமைத்தனம் எனக்குள்ளே சாவை தான் கொண்டு வர முயற்சி செய்து ஆனால் பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே அவர் என்ன செய்தாரு இந்த சாவுக்கேதுவான என்னுடைய அங்க சரீரங்கள்ன்ற வார்த்தமா என்னுடைய இயல்புன்னு அர்த்தமா ஒரு ஓரமா எழுதி கொள்ளுங்க நீங்களும் புது பைபிள் வாங்க போறது இல்ல எந்த பைபிளும் வாங்க போறது இல்ல நீங்க பைபிள் வாங்கினாலும் படிக்க போறது இல்ல இப்படியேதான் சார் நாங்க இருப்போன்ற முடிவு பண்ணிட்டீங்க என்ன பண்றது அதனால ஓரமா எழுதிங்க அங்க சரீரம் என்பது இந்த உடல் அவயவங்களை குறிக்கவில்லை ஆன்ம குணங்களை குறிக்கிறது ஆன்ம குணங்கள் என்ன புத்தி சித்தம் உணர்ச்சி மனசாட்சி இவைகளுக்குள்ளே ஆட்டி படைக்கின்ற இச்சை அப்படின்னு ஓரமா அப்படி எழுதிங்க புரிய மாட்டேங்க நம்ம இது நினைச்சிருங்க இது இல்ல சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள் என்பது இது இல்லமா எதுவுமே நீங்க படிக்க போறது இல்ல இல்லையா அதனாலதான் நான் சொல்லுகிறேன் டைம் தான் போயிட்டு இருக்குது வேற ஒண்ணும் இல்ல We don't understand what flesh means. இல்லீங்களா அது எட்டாம் அதிகாரம் மேல சொல்றாரு விளக்கம் மாம்சம் என்னன்னு என்ன சொல்றாருங்க மாம்சம் என்னன்னு ஏழாம் வசனத்துக்கு இப்ப மத்த ஐந்தாம் அதிகாரத்துல படிச்சுன்னு இருக்கிற இல்லீங்களா அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்னுடைய மனம் என்னுடைய புத்தி என்னுடைய ஆசை என்னுடைய மனசாட்சி எதுவுமே அதை விரும்புறது இல்ல அதுதான் மாம்சம் இப்ப நம்ம மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்பி இந்த பகுதியை தான் ஆண்டவராகிய கிறிஸ்து விளக்கி கொண்டிருக்கிறார் ஒன்னு புதுசு சொல்லுகிறார் அதாவது புதுசுன்னு சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் காணப்பட வேண்டிய பரிசுத்தமாகுதல் சாங்கிபிகேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோம் எவ்ரி நியூபார்ன் கிறிஸ்டியன் ஷுட் லிவ் அ லைஃப் ஆஃப் சாங்கிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையில அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான் அவன் எப்படி கடந்து செல்கிறான் எதை அவன் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இப்படி செய்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன சிறப்பு சிலாக்கியங்கள் என்ன வாட் ஆர் தி ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் ஹி என்ஜாய்ஸ் இன் கிரைஸ்ட் டு லிவ் எ நியூ லைஃப் எல்லாம் அப்படியே புட்டு 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 வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களா அப்படி புட்டு வச்சுக்கிட்ட இந்த ஆராதனமா மிக சந்தோஷமான ஒரு ஆராதனையா நமக்கு இருக்கணும் ஏன் சொல்லுங்க கடந்த மாதம் மாத்திரம் இல்ல கடந்த வாரத்துல ஆண்டவர் எனக்கு இந்த பாவத்திலிருந்து இந்த சோதனையிலிருந்து இந்த தோல்வியிலிருந்து அல்லது இந்த மன கஷ்டத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார் இன்னைக்கு என்னுடைய ஆவியில என்னுடைய ஆத்மாவில நான் களி கூறுகிறவனாக மரியாள் சொன்னது போல என் ஆவி என் கர்த்தராகிய ஆண்டவரில் களி கூறுகிறது ஐ ரிஜாய்ஸ் இன் மை லார்ட் கர்த்தர் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனம் சாத்தானுடைய தாக்குதல்கள் உலகத்தினுடைய வஞ்சகம் இதுல இருந்து விடுவித்து என்னை அவருடைய பிள்ளையாக கொண்டாந்து நிறுத்திருக்கிறார் சார் அடாடா நான் இன்றைக்கு என்னுடைய ஆண்டவரை முகமுகமாக சந்திக்கிறேன் அப்படி இருக்க அப்படி இருக்கிறீங்களா நீங்க இன்னைக்கு என் ஆண்டவரை சந்தோஷமா நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என் ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர் வாழ்வின் ஆண்டவர் வெற்றியின் ஆண்டவர் ஆண்டவரை நான் தரிசிக்கணும் சார் அப்படி வந்தீங்களா அப்படி இருக்குதா உங்க மனசாட்சி இப்ப பேசி இருக்குதா உங்களுடைய மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்குதா யோசனை பண்ணு என்ன ஆராதனைனா இது ஆராதனை விளக்கம் கொடுங்கள என்னது ஆராதனை என்கவுண்டரிங் a holy God With a humble adoration and thanksgiving. What else? ஒரு மகிமையின் ஆண்டவரை அப்படி நேருக்கு நேர் சந்தித்து அவருடைய கிருபையை அவருடைய இரக்கத்தை அவருடைய மன்னிப்பை அப்படியே துய்த்து உணர்ந்தவர்களாக அப்படியே அணு அணுவா ரசித்து ருசித்து ஆண்டவரை துதிக்கவானா அப்படி இருக்கணுமா என்னத்தை இருக்கிறான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க அருமையானவர்களே ஐந்தாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில நம்ம வேகமாக சொல்லி முடிக்க போகிறோம் மூன்று தலைப்புகளின் பேரிலே இந்த பகுதியை நான் மிக சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன் மூன்று தலைப்புகளின் பேரிலே இதை நான் விளக்க விரும்புகிறேன் முதலாவது நாம் ஏன் தோல்வியுறுகிறோம்
என்பதற்கு சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசிகளாக why we fail and how we fail, ஏன் நாம் தோல்வியுறுகிறோம், அது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க. அந்த கேள்வி இல்லாத ஒரு விசுவாசி இருக்கவும் முடியாது. ஏன்னா ஆவியானவர் நம்மோடு பேசணுமே. என்னப்பா உனக்கு நல்ல தீர்த்த பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏன்பா பொய் சொன்ன, உனக்கு நல்ல தீர்த்த நீ சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு ஏன்பா சத்தியம் பண்ண. அப்ப எப்பெல்லாம் நம்ம தோல்வி இருக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள வர வேண்டிய கேள்வி, ஏன் நான் தோல்வி இருக்கிறேன். அந்த கேள்வி சாவர வரைக்கும் நமக்குள்ள இருக்குங்களே, உங்களுக்குள்ள இருக்குதா? அதாங்க மனசாட்சியில பரிசுத்தாவியானவருடைய குரல், the voice of the spirit in the consciousness of man. உங்களுக்குள்ள இருக்குதா? அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது கேள்வி, நான் விசுவாசியாக கடவுள் எனக்கு அருள் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்துக்குங்கம்மா ஒரு நியாயமான பதில். ஆனா நம்ம யாரு மேலையும் பழி போடல. 2 தீமோத்தேயு 2:26 படிங்க, பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள், பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிந்து. ஆக இந்த மூன்று காரியத்தினால நீங்க கடவுள் உங்களுக்கு அருள் இருக்கின்ற தெய்வீக ஆசீர்வாதங்களை, கிருபையின் எத்தனங்களை அடமான வச்சிடறோம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த பாஷை புரியுதா? அடமான வச்சிட்டோம் சார். எதை சார்? ஊட்டை வச்சாச்சு, நகையை வச்சாச்சு, பாத்திரங்களை வச்சாச்சு, இப்ப புள்ளிய கூட வச்சிடலான்னு சார் அடமானன்றாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள், அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்ல. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அற்புதமான வாழ்க்கைய அடமான வச்சிட்டோம், வச்சுட்டு பேசலாங்க. மருமகனுக்கு நல்ல மாப்பிள்ள சார், அடாடா இந்த மாப்பிள்ள சார், சார் அந்த மாப்பிள்ள சார், அடாடா இன்னா திறமசாலி சார் சொல்லி கட்டி வச்சிடறோம். கட்டி வச்சு 5 வருஷம் கட்டி பார்த்தா நம்ம பொண்ணு காதுல கையில ஒண்ணு இல்லாம துணிய காண துண்ட காணன்னு ஓடினுவானார் வச்சிங்க. என்னமா ஐயோ, என்ன தவிர மீதி எல்லாத்தையும் அடமான வச்சிட்டா இருக்க அவரு. கட்சியில நான் தான் பாக்கின்றாங்க பொண்ணு. இப்ப புரிதா அடமானா? இப்படிதாங்க நம்ம இருக்கிறோம், அப்படிதான் இருக்கிற. நீ சும்மா ஏமாத்திக்காத. ஆங்கிலத்துல we have forfeited the wonderful privileges which has been bestowed in Christ and through Christ for the worthless, vain glory and the pleasure of this world. இந்த உலகத்துக்குரிய இழிவான மட்டரகமான காரியங்களுக்காக நம்முடைய உன்னதமான ஈவுகளை அடமானம் வச்சிட்டுக்கிறோம்பா. ஆன்மீக காரியங்களை விட இது முக்கியம், தேவனுடைய சத்தியத்தை விட எனக்கு அது முக்கியம், தேவனுடைய ஊழியத்தை விட இது முக்கியம், தேவனுடைய சபையை விட இது முக்கியம், இப்படியே சொல்லி முக்கியம் 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 அங்க போயிட்டேன். அவர் எங்க நீ வெற்றி வாழ்க்கை வாழ போற? எதுவுமே முக்கியம் இல்ல போனுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கூட முக்கியம் இல்ல சார், வேலை தான் முக்கியம் சார், அதுதான் முக்கியம் சார், வியாபாரம் தான் முக்கியம் சார், தொழில் தான் முக்கியம் சார், போயிட்டல்ல அதான் அடமான வச்சிட்ட. அப்புறம் எப்படிப்பா நீ வெற்றி வாழ்க்கை வாழ்வ? மூன்றாவது உண்மை உங்களோட நான் பேச விரும்புகிற காரியம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம வாசித்த 33 வசனத்திலிருந்து 48 வசனம் முடிய கொஞ்சம் தயவு செய்து வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. ஏன் உங்க வாழ்க்கையில இந்த சத்தியங்களை நீங்கள் கடைபிடிக்கவில்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தியம் ஆளுகை செய்யவில்லைன்றதுக்கு நீங்க ஆவியானவருக்கு பதில் சொல்லுங்க தயவு செய்து. நான் அதுக்கு மேல ஒன்னும் பேசறதா இல்லை. Nobody can judge anybody. நான் நியாய தீர்ப்பு மேடையில நின்று கொண்டிருந்த உங்களோடு போராடி உங்களை கிறிஸ்துவினிடமாய் திருப்ப வேண்டிய ஒரு பொறுப்புடையவனாக நின்று கொண்டிருக்கிறேன். நாம் அனைவரும் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக முதலாவது காரியம், ஏன் நான் தோல்வியுறுகிறேன். 2 வசனத்திலிருந்து நீங்க படித்துக் கொண்டிருப்பீர்களானால்,
பாவத்தை பாவமாக பார்க்கின்ற பார்வையை நாம் இழந்திருக்கிறோம். பாவத்தை பாவமாக பார்க்கின்ற பார்வையை நாம் இழந்துவிட்டோம். கடவுளுடைய மகிமையான பரிசுத்தத்தை காணாதபடியினால அதை காண்கிறது இல்லை. நம்ம காண வேண்டிய பிரகாரம் கடவுளுடைய மகிமையின் பிரகாசத்தை பார்க்காததுனால பாவத்தினுடைய கொடூரத்தை பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஈசாக்கு கண்ணு தெரியல. இல்ல உண்மை, எங்களுக்கு எல்லாம் சுகர் இருக்குதுங்க, எங்களுக்கு எல்லாம் கண்ணு ரொம்ப நாள் இருக்காதுன்றார் டாக்டர், பார்வை இருக்காதுன்றார். உண்மை கரெக்ட், தட்ஸ் ரைட். ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு செயலுங்க. As a prophet, he has to bless his children according to the will of God. தன் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த அடிப்படையில? அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய சித்தத்தின் அடிப்படையில். எப்ப அந்த தவறு அவன் செய்தானோ அன்று முதல் அவன் குருடனா போயிட்டான். எப்படி கணித்தீரியா? காது கேட்கும், தடுவினே பேசி நிக்கிறான். நப்பா குரலையா கோபு மாதிரி இருக்குது, ஆனா ரோமம் இருக்குது. எவ்வளோ தடுமாறிட்டான் பாத்தீங்களா? அந்த காட்சி உங்க கண் முன்னால கொண்டு நித்து பாருங்க. டாய் என்னடா ஏமாத்தி நிக்கிற, அவன் போன்லயே நம்ம கண்டுபிடிக்கிறோம் குரல. என்னடா ஏமாத்துற குரல, டேய் அயோக்கியன்னு கேட்டிருக்க வேண்டியதுதானே. குரலை விட வாசனை தாளிக்குதுங்கள முன்னால. சிக்கன் 65 வாசனை அப்படியே தாளிக்குதுங்க அவரை. அவருக்கு எங்க குரல் கேக்குது, கண்ணுக்கு தெரியுது. இப்படிதான் நாமளும் இருக்கிறோம், கண்ணு எப்படி தெரியும்? அப்படியே தாளிக்குது, அப்படியே தாளிக்கிறாங்களா எல்லாம் சேர்ந்து? எப்படி தெரியும் கண்ணு? கண்ணு தெரியல சார். இல்ல வாலிபர்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சபையில. இன்னும் பழமொழி அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறாங்க, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு. எப்படியோ பார்த்து தெரிஞ்சுங்கப்பா, கண்ணு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதப்போ. ஏன்னா தாழ்ச்சி நடக்குதுங்க. கருமையானவர்களே, ஏலி தன்னுடைய வயதான காலத்துல பார்வை இழந்தவனாக, பார்வை இழந்துட்டான், கடவுளுடைய சத்தமும் அவனுக்கு கேட்கப்படவில்லை. அவன் கடமை தவறினான். ஈசாக்கு கடவுளுடைய சித்தத்தை எதிர்த்தான், பார்வை இழந்தான். ஏலி தன்னுடைய கடமையில தவறினான், பார்வையை இழந்தான், பார்வையை இழந்தான். சிம்சோன் துணிகரமான பாவத்துக்குள்ளாக சென்றான், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. வெரி வெரி பவர்ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன். தெலிலாலின் மடியில் படுத்துக் கொண்டிருந்தான், அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது. அததான் இங்க சொல்றாரு. ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம் 8 நீங்கள் அறிகிற அறிவிலே வீணர்களும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து முடிஞ்சிச்சுங்களா? கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். அவிசுவாசிய பத்தி சொல்ல ஆண்டவர், இங்க விசுவாசி நல்லா புரிஞ்சு, நம்ம விசுவாசிய பத்தி பேசி இருக்கிறேங்க. இப்ப அவிசுவாசி எல்லாம் இருக்கட்டுங்க. இவைகள் விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆவியின் கனிகள், ஆவியின் கிரியைகள், ஆவியின் செயல்பாடுகள், ஆவியின் அம்சங்கள் உண்டாயிருந்து பெருகினால் இட் சுட் மல்டிப்ளை, இட் சுட் க்ரோ. இவைகள் இல்லாதவன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆமா, அப்படி ஆயிட்டான். கோபத்துக்கும் கொலைக்கும் வித்தியாசம் தெரியல, கோபத்துக்கும் கொலைக்கும் வித்தியாசம் தெரியல, இச்சைக்கும் விபச்சாரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, உறவுக்கும் தேவனை ஆராதிப்பிற்கும் உள்ள ஒற்றுமை தெரியல. அதான் மத்தேயு 5 23 முதல் 26 வசனம் முடிய. ஆமா, ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆடபரமா போன வாரம் நம்ம சிந்தித்தோம். ஆக ஆராதனைக்கும் என் உடன் சகோதரனோடு இருக்க வேண்டிய உறவுக்கும் உள்ள ஒற்றுமை தெரியல. அதனால இங்க வந்து தப்பு தப்பா செஞ்சு நிற்கிறான். தெரியல, இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்களா? சொந்த குடும்பத்தில பேசாத நிலையில, நல் உறவு இழந்த நிறையில, இந்த திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ள உறவை முறித்து கொண்ட நிலையில திருப்பந்தி நம்ம அனுசரிக்க வந்திருக்கிறோமா? ஆவியானவருக்கு தெரியும், எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு என்னத்துங்க தெரியாது? ஆவியானவருக்கு தெரியும்.
ஆராதனைக்கும் என்னுடைய உடன் சகோதரத்தில் நான் கொண்டிருக்க வேண்டிய உறவு வித்தியாசம் தெரியல. அதனாலதான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறேன் தப்பு தப்பா. அப்புறம் அப்படியே திரும்பி வருதுங்க 33 முதல் 37 நீங்க வருவீர்கள். உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியல. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, நீங்க தயவுசெய்து தவறா புரிஞ்சுக்காதீங்க. நம்ம அப்படிதான் செயல்பட்டு இருக்கோம். உண்மைக்கும் போய் நான் ஒண்ணு போய் சொல்லியன்றோம். ஒரு வீட்டுல ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுங்க. இப்பதான் எல்லாரும் வீட்டுல ரெண்டு பிள்ளை தானே, ஒரு பையன் பொண்ணு. இப்ப பொண்ணு கேக்குறா, அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அம்மா அப்பா டிஃபன் வச்சிருக்காங்க, ஏதோ ஸ்வீட் வச்சிருக்காங்க. பொண்ணு அக்கா கேக்குறா தம்பிய, டேய் என் வடை ஏத்தியா? எனக்கு தெரியாது, நாங்க டிவி பாத்துன்னுறோம். டேய் உன்னதான் கேக்குறேன், வடை யார எடுத்தது? அது யார் எடுத்தவங்கள? நான் டிவி பாத்துன்னு டிஸ்டர்ப் பண்ணாதேன்றான். இப்ப அவன் பொய் சொன்னா உண்மை சொன்னானா? நல்ல கவனியா, நம்ம பிள்ளைங்க இப்படிதான் பேசி நிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறாங்களா இல்லையாங்க? என்கிட்ட பேசி நிக்கிறாங்க. என்னங்க கேள்வி? டாய் வடை ஏத்தியா? அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் பாத்துன்னுறேன்றான். என்ன இது பதிலா? இது பதிலாங்க? வடை ஏத்தியா எடுக்கலையா? என்ன வரணும் பதிலு? இல்லை வரணும். அவன் இல்லைன்ற வார்த்தைய சொல்ல பாருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவரு இவரு ஆடி நிக்கிறாரு, போடி கம்முனே. இப்படி பேசி நிக்கிறங்க பதில். நம்ம நல்லா விளங்குது, தமாஷா இருக்கலாம். தட் இஸ் அ ஃபேக்ட். இப்பதான் நான் சொன்னேன், பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினேக்குறோம். அப்படியே பேசின, பாக்காதத பார்த்த மாதிரி சொல்றது, செய்யாதத செஞ்ச மாதிரி சொல்றது. ஐயோ எப்படிங்க சபையின் ஐக்கியம் இருக்கும்? அவர் கான்வர்சேஷன் வெரி வெரி சட்டில் அண்ட் கன்னிங். நம்ம வி டோன்ட் ஃபேஸ் த ட்ரூத். உண்மையை சொல்றதே கிடையாது. அப்படியே இப்படி எப்படின்னா புரிஞ்சுன்னு பாப்பா, அவரு எப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்றது. அதான் எரேமியா தீர்க்கதரிசியில எசேக்கியேல் சொல்ற, என்னுடைய மக்கள் அவர்கள் பாவம் செய்வதிலே ஞானிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாருங்க, என்னுடைய மக்கள் பாவம் செய்வதிலே ஞானிகள், ஆனா நன்மை செய்வதிலே சக்தியற்றவர்கள். திருப்பியும் அவ அக்கா கேக்குற, ஏய் எங்கடா போச்சு வடை? யாரு கேக்குற? யாராச்சும் போய் கேளுன்றாங்க. இது பதிலா? நல்லா கவனிங்க. திருப்பியும் அவன் என்ன பதில் சொல்லணும்? நான் எடுக்கலமா, அவ்வளவுதான பதில். அந்த பதில் சொல்லவே இல்ல. அவன் முதல்ல சொன்னா நான் டிவி பாத்துன்னு, சொன்னா யாரு கேக்குற? யாராச்சும் போய் கேளு. That is evading answer. சொல்றோம் இப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையில, இப்படியே பேசி 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 பழகிட்டோம். ஆனாதான் சொல்றோம், அப்புறம் கொஞ்சம் வலியுறுத்தி கேட்டா சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ணாதுன்னு ஆண்டவர் சொல்ற, நம்ம வாய்க்கு கைக்கு சத்தியம் பண்ணி நிக்கிறோம். எப்படி நம்ம திருந்த போறோம்னே தெரியல. ரொம்ப சீரியஸ் அது. சபை வாழ்வுக்கு வரும்போதுமா பெரிய பிரச்சனையா இருக்குது. பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப வேதனையான ஒரு உண்மை. சபை ஊழியர்கள் மத்தியில வருகிற இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். சொல்ல மாட்டோம், அது அப்படிதான் சார், நீங்க எப்படி வேணா எடுத்துங்க சார், இவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். இப்படியேதான் சொல்லி நிற்போமே ஒழிய ஆமா இல்லை சொல்லவே மாட்டோம். அதாவது எங்க ஒரு ஒரு பிரச்சனையில சிக்கி ஒரு விசாரணை வருதுன்னு வச்சுங்க, விசாரணை வரப்போது தெரிஞ்ச உடனே தப்பிக்கிற வழியை தான் பார்த்து நிற்போமே ஒழிய, ரொம்ப பரிதாபமான கோழைத்தனம், கவர்ட்னஸ் கோழைத்தனம், அவ்வளவுதான். அதான் இங்க சொல்ற, ஆக இப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்றாருங்களா? அப்ப பார்வை சரியில்லை. 38 முதல் கிட்டத்தட்ட வசனங்களிலே நமக்கு உணர்த்தப்படுகின்ற உண்மை, நமக்கு யாராவது தீமை செய்தால் உடனே நம்ம பதிலுக்கு பதில் செய்ய முற்படுகிறோம். நம்முடைய ஒருவேளை நம்ம செயல்ல செய்யாம இருக்கலாம், ஆனா நம்முடைய மனதில அல்லது நம்முடைய வார்த்தையில அவங்கள கரைச்சி கொட்டுகிறாங்கன்னு சொல்றோம் பாருங்க, அப்படி செய்யறமே. அதாவது தீமையை சகிக்க, துன்பத்தை சகிக்க நமக்கு மனமே இல்லை.
உடனே பதிலுக்கு பதில். நமக்கு பேரு விசுவாசிங்களா? உன் தீவிரவாதிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இல்ல என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் கவனம் கண்ணு கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க, எத்தனை பேரு உயிரோடு இருப்பான்னு தெரியலீங்களே. There is no difference in heart. தீவிரவாதி என்ன சொல்றான்? என்னை எதிர்க்கிறவனே அவன் உயிரோடு, ஒண்ணு அவன் உயிரோடு இருக்கணும், இல்லது நான் உயிரோடு இருக்கணும். ஆகவே நான் சாவதற்கு முன்னதாக அவனை நான் அழித்து விட வேண்டாம். அவனுக்கு பேர் தான் தீவிரவாதி. அதே தான் நீ நானும் செய்யறான். ஒருத்தர் ஒரு சின்ன காரியம் செஞ்ச உடனே அப்படியே பின்னிட்டு அவனை அப்படியே பின்ன பின்னு பின்னி அவனை அப்படியே குமிக்கிட்டு, இதுதாங்க இயேசுநாதருக்குள்ள. இப்ப சிரிக்கிறீங்கல்ல, இப்ப தெரிதா எதுக்குடா பேசின்னு, எதுக்கு மத்திய இப்ப 5 அதிகாரம் நமக்கு இப்படிதானே இருக்கிறான். கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என்னப்பா அதுல சொல்லிட போறான், சொல்லிட்டு போட்டுமே. உண்மை உண்மைதானே, நான் சத்தியம், கடவுள் யார்? சத்தியபரர். நான் சத்தியத்தில் நிற்பேனால் அந்த சத்தியபரர் என்னோடு கூட இருக்கிறார். யமன் என்னோடு இல்லைன்னா என்னப்போ? ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் பாதர் வெதர் எனிபடி இஸ் அக்செப்டிங் ஆர் நாட், ஆஸ் லாங் அஸ் தி லார்ட் இஸ் வித் மீ. இயேசுநாதர் அப்படிதான் சிலுவையில் தொங்கினார். யாராச்சும் ஒருத்தர் அவருக்கு சாட்சி சொன்னாங்களா? இவர் உண்மை உள்ளவர், இவர் நீதி உள்ள தேவனுடைய குமாரன், இவர் மாசற்றவன். எவ்வளவு பேரு எவனாச்சும் ஒருத்தன் சொன்னா நான் இயேசுநாதருக்கு எவனும் சொல்லிய அவர் சிலுவையில் அடிச்சானுங்க, பரவாயில்ல அடிங்கப்பா, லார்ட் இஸ் வித் மீ. ஏன் நீ அப்படிங்க வரமாட்டேன்ற? என்ன புரிஞ்சுக்கிட்டோம் பைபிள்னே தெரியலங்க. நம்ம இரண்டாவது குறிப்புக்கு நம்ம வரலாம். அதாவது பாவத்தை பாவமாக பார்க்கிற தன்மைய நான் இழந்து கொண்டே வருகிறேன். அதாவது பார்வை இழக்கிறோம் இல்லைங்களா, as if we are losing sight nu solrringala, adhe maadhiri pinvaangi pogiravanudaiya vaalkaiyila paavathai pattiya unarvu arivu adu theindu konde pogirathu. அது மாத்திரல்ல, அவனுடைய மனசாட்சி, அவனுடைய குற்ற மனசாட்சி தேய்ந்து கொண்டே போகிறது, மறுத்து கொண்டு போகிறபடினால அவன் மேலும் 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 அவன் துணிகரமாக பாவத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறான். அதிலிருந்து கடவுள் தாங்க காப்பாத்தணும், நம்ம என்னங்க செய்ய முடியும்? இரண்டாவது நிலைக்கு நம்ம வருவோம். என்ன சார் இரண்டாவது நிலை? ஐயா எனக்கு நான் பாவம் செய்யறேன்னு தெரிஞ்சுங்கய்யா, கரெக்ட். ஆனா அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நான் வாஞ்சிக்கிறேன், ஆனா பல முறை என்னால விடுதலை பெற முடியும். நான் வேகமா சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசுவாசி பாவம் செய்வதற்கும் ஒரு அவிசுவாசி பாவம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு விசுவாசி பாவம் செய்வதற்கும் ஒரு அவிசுவாசி பாவம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வேகமா நான் படிக்கிறேன். ஒரு அவிசுவாசிக்கு முதலாவது பாவத்தை பற்றிய அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது. சரியா? குறிப்பா மத்திய சேர்த்துக் கொள்ளுங்க. இச்சையோடு பார்க்கிற பார்வைய எந்த ஒரு அவிசுவாசம் பாவம்னு ஒத்துக்குவானா? பாவம் அதை நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. கடவுள் எங்கடா இருக்கிறாரு? மனசாட்சி என்னடாக்குது? என்னடா, ஒரு அவிசுவாசிக்கு பாவத்தை பற்றிய அறிவும் கிடையாது. அப்படின்னா என்ன சார்? எல்லாமே ஆவியானவர் உணர்த்துகின்ற பாவ உணர்வு அவனுக்குள்ள இல்லை. ஆனா விசுவாசி ஆகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறபடியினால பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவனுக்குள்ளதான் ஆவியானவர் இல்லீங்களே, அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லாதபடியினால இந்த குற்ற மனசாட்சி மறுத்து போய் குற்ற உணர்வும் அவனுக்குள்ள இல்ல. He doesn't even feel guilty. ஒரு அவிசுவாசிக்குள்ள அப்படி வரலாம், ஒரு விசுவாசிக்குள்ள அது வரலாம். சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, மூணு பேருக்குள்ள இந்த பிரச்சனை இருந்ததுங்க. அவங்க மூணு பேரும் வித்தியாசமான பாவங்களுக்கு அடிமைகளா இருந்தாங்க. சவுல் பகை என்கிற பாவத்துக்கு அடிமையா இருந்தான், தாவீது கண்களின் இச்சை என்கிற பாவத்துக்கு அடிமையா இருந்தான், சாலமோன் விக்கிரக ஆராதனை என்கிற பாவத்துக்கு அடிமையா இருந்தான். மூணு பேரும் அந்த பாவத்தில் இருந்தானுங்க. பைபிள் படிச்சு பாரு. How is that? They lost the conviction of the Holy Spirit. உனக்குள்ள எனக்குள்ள வரலாம். இப்படி குற்ற உணர்வு இல்லாதபடியினால அவன் ஒரு அவிசுவாசி பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டான். Neither he will acknowledge his sin nor he will confess his sin. ஒரு அவிசுவாசி நான் பாவம் செய்தேன்னு மனுஷர்கிட்டயும் சொல்ல மாட்டான், கடவுள்கிட்டயும் சொல்ல மாட்டான். கடவுளின் பத்தி தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு? கடவுள் தான் கண்ணு முன்னு கம்முன்னு உக்கார் புள்ளியார் உக்காருனா உக்காடுறாரு, தான் எந்திரிக்கிறாரு, கணத்துல போட்டா போயிடுறாரு கம்முன்னு. இன்னாங்க பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம்.
ஆனா நீ நான் விசுவாசியா இருப்போமானால் கடவுள் சிச்சை என்கிற ஒரு கோலை கொண்டு நம்மை உணர்த்தி நம்மை அறிக்கை செய்ய செய்வார். விசுவாசியாக நீ நான் பெற்றிருக்கிற ஒரு அது டிசிப்ளினிங் கிரேஸ், என்னை சிச்சிக்கும் கிருபை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்தாரா? இந்த சிச்சிக்கும் கிருபை இருக்குதா? எதுக்குப்பா? நான் மனம் திரும்ப வேண்டாம். அந்த அவிசுவாசி மனம் திரும்ப மாட்டான். அவனுக்குள்ள அறிவு இல்லை, உணர்வு இல்லை, ஆவி இல்லை, அறிக்கை இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. ஆனா உனக்குள்ள நீயும் கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உன்னை உணர்த்துவார், உன்னை சிச்சிப்பார், உன்னை மனம் திரும்ப செய்வார். நீ மனம் திரும்ப செய்து நீ அறிக்கை செய்வாய் தாவீதை போல. 51 சங்கீதத்தில் தேவனே, என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி எருளும், என் பாவம் மற என்னை சுத்திகரியும். கதிர்வ உன்னை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவிசுவாசி அதை செய்ய மாட்டான். ஆகவே அவனுக்கு மன்னிப்பும் இல்ல, மனம் திரும்புதலும் இல்ல, சுத்திகரிப்பும் இல்ல, ஒண்ணு இல்ல. அப்படியே பாவத்தோட போக வேண்டித்தான். ஆனா ஒரு விசுவாசி அவன் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட்டு தாவீதை போல, தேவனே உம்முடைய ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரா என்று சொல்லி அவன் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டவனாக மறுபடியும் தேவனை அவன் துதிப்பான். நீ அப்படி இருக்கிறியா? சரி, அது இரண்டாவது குறிப்பு. கடவுள் எப்படி சார் விசுவாசிகளாகி உங்களோடு என்னோடு கூட உறவாடுகிறார்? பரிசுத்தாவியானவருடைய உணர்த்துதலின் மூலமாக, சிச்சையின் மூலமாக, ஒப்புரவாக்குதலின் மூலமாக. நல்லா கவனிச்சுனே வரணும். ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய பெரிய வார்த்தை. ஆக இந்த மாதிரி திருப்பந்திக்கு வரும்போது இத்தனை வி மஸ்ட் கம் அண்டர் ஆல் திஸ் ப்ராசஸ். சும்மா ஆண்டவர் திருப்பந்தி வச்சாரு, வாசிக்க போறோம். அவனவன் தன்னைத்தானே நிதானித்து பார்க்க கடவன், முன் யோசனையின்றி தன்னைத்தானே சோதித்து பார்க்காமல் இதுல புசிக்கிறவன், பானம் பண்ணுகிறவன், அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவான். எச்சரிப்பு இருக்குதுங்களே? விசுவாசிகளுக்கு தான் அந்த எச்சரிப்புங்க. அவிசுவாசிகளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? மூன்றாவது குறிப்புக்கு நம்ம உண்மைக்கு வருவோம். என்ன சார் மூன்றாவது உண்மை? கிறிஸ்துவுக்குள்ளான் பெற்றிருக்கிற தெய்வீக நன்மைகள் அல்லது சிறப்புரிமைகள். 45 வசனத்துல நம்ம வாசித்தவனமாக, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இது ஒப்பற்ற ஒரு சாட்சியா. ஆக நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே தேவனோடு உறவு கொண்டிருக்கிறேன். பெரிய உறவுங்க அது. ஐ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தி லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவு கொண்டிருக்கிறேன். இந்த உறவின் அடிப்படையில எனக்கு வரக்கூடிய சோதனைகள், அது எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, அதை நான் மேற்கொள்ள முடியும். ஏன் மேற்கொள்ள முடியும்? என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் என்னுடைய ஆண்டவரிடத்தில் இருந்து பெறுகின்ற ஆற்றலினாலே. யோவான் 15 அதிகாரத்தின் சத்தியம், கொடி செடியில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். எதுக்குப்பா நிலைத்திருக்குது? டு டேப் த டிவைன் ரிசோர்சஸ். என்னுடைய சுய பலத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ நான் பாவத்தை மேற்கொள்ள முடியாது, கடவுளுக்கு தெரியும். ஆகையினால அவர் பரிசுத்தாவியின் மூலமாக எனக்கு தெய்வீக வல்லமையை தருகிறார். அதுதான் நம்ம ரோமர் 8:11 வசனத்துல வாசித்தோம். எபேசியர் 4 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்ன செய்யுங்க? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. நல்லா தெளிவா இருக்குது. அனுதினமும் தேவன் எனக்கு தமது ஆற்றலை தருகிறவராக இருக்கிறார். இப்படி ஆற்றலை தருவது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த சாயல் நான் அடைய வேண்டும், இந்த பரிசுத்த கடவுளுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தை தருகிறார். அந்த லட்சியத்தோடைய அர்ப்பணிப்பும் அடங்கி போயிருதுங்க. சுருக்கமா சொல்லுனா புரிந்து கொள்ள வேண்டுமானால், சரிங்களா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில லட்சியம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க சொல்லணும்னா, அந்த லட்சியத்திற்காக அவன் எடுத்திருக்கிற அர்ப்பணிப்பு, அவன் அர்ப்பணிப்பை வைத்து அவனுடைய லட்சியத்தினுடைய மேன்மையை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற காந்தி, அவர் பெரிய பாரிஸ்டர். ஆக இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் ஒரு லட்சியம், அந்த லட்சியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார்.
ஆக அந்த லட்சியத்தினுடைய விசாரம் the greatness of his goal can be seen by the commitment he makes to achieve the goal ஆக பரிசுத்தம் பரிசுத்த சாயல் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகுதல் என்கிற உயர்ந்த லட்சியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்திருப்பாயனால் அதற்காக நீ கொடுக்கிற விலை கிரயம் என்ன விலை கிரயம் என்ன அந்த கிரயம் தான் உன்னுடைய லட்சியத்தினுடைய உண்மையை இந்த உலகத்துக்கு புகட்ட வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட பரலோக பிதாவினுடைய பிள்ளையாய் நான் இருக்க வேண்டுமானால் நான் வந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவேன்பா அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை வேணப்பா இவ்வளவுதாங்க மேட்டர் இதான் உள்ளது இதான் இல்லது போயினேரு ஐ எம் வில்லிங் டு பேர் த காஸ்ட் மறுக்கண்ணத்தை காட்டுன்னு 39 வசனத்துல போட்டிருக்கு 39 மறுக்கண் என்னங்க மறுக்கண்ணத்தை காட்டுது அதனுடைய அர்த்தம் என்ன யூத சமுதாய வாழ்க்கையில ஒரு மனிதனை திட்டுவது தவறுங்க ஒரு மனிதனை தேவையில்லாம ஒருத்த அடிச்சான்னு வச்சுங்க அவன் மேல நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் வழக்கு தொடுக்கலாம் அவன் மேல ஏண்டா என்ன அடிச்ச என்னை வந்து அவமானப்படு நடு ரோட்ல என்ன அவமானப்படுத்திட்டேன்னு அர்த்தம் அது இல்லீங்களா அவமானம் நிந்தை இல்லீங்களா நான் உனக்கு தவறு செய்யல நான் உனக்கு தீமை செய்யல ஆனா நீ அவமான ஆகவே வழக்கு மன்றத்துக்கு போலாம் ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு நீ வழக்கு மன்றத்துக்கு போகாத முதலாவது அந்த அவமானத்தை பொறுத்துக்கொள் அவமானத்தை பொறுத்துக்கொள் மாத்திரமல்ல மறு கண்ணத்தையும் காட்டுனா நிந்திக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு எங்க போயிட்டார் ஆண்டவர் முதலாவது பொறுத்துக்க மாட்டோம் சொல்ல அவரு நல்லா கவனிக்கணும் ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்ட வேண்டுமா சுருக்கமா சொல்லிடுறோம் ஆனா அதனுடைய உண்மை இதுதான் உன்னுடைய உரிமையை சட்டப்பூர்வமான உரிமையை விட்டுக் கொடு நிந்தை பழி அவமானம் பாடு சுமந்து கொள்வா அதே மாதிரிதான் அடுத்த 40 வசனத்துல உன் அங்கியை அவனுக்கு கொடுத்து விடுப்பா அதாவது அவசரத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லீங்களா இன்னைக்கு பேங்க் எல்லாம் இருக்குதுமா அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க அப்போ ஒரு ஏழை யாராச்சும் வந்து சார் அவசரத்துக்கு கைக்கு பணம் வேணும் சார்னா என்ன பண்ணுவாங்க அவங்களோட மேல் ஆடைய கொண்டாந்து அடமான மாதிரி வைப்பாங்க நீங்க இது யாத்ராகமம் 20 யாத்ராகமம் 22-24 நீங்க வாசிக்கலாம் அப்ப நீங்க அத மாதிரி ஒருத்தங்கிட்ட அந்த மேல் ஆடைய வாங்கிட்டு காசு கொடுத்துட்டீங்க கடன் இப்ப அவன் சாயங்காலம் வரா மரியாதையா என்னப்பா பணம் என்ன பணம் கொடுத்த யார் சாட்சி பயா சத்தான் என்ன உங்ககிட்ட பணம் இல்லையா இப்படி எல்லாம் பேசினுக்கிறான்னு வச்சுக்கா இப்படிதான் பேசுறாங்க இல்லையா இன்னைக்கு அப்ப என்ன சொல்ற ஆண்டவரு அவன் மேல வழக்கு போடாதப்பா அவனை போய் பஞ்சாயத்துல நிறுத்தாத அவனுக்குரியது திருப்பி கொடுத்து விடு புரியுதுங்களா அவனை மன்னித்து விடு இப்படி மன்னிப்பதனால உனக்கு வருகிற நஷ்டத்தை ஏற்றுக்கொள் அதான் அங்கியை கொடு என்று சொல்வது நீ ஏற்கனவே கடன் கொடுத்திருக்க அவன் கடனை திருப்பி கொடுக்கல கடனை கொடுக்குவதற்கு பதிலாக அடமானம் வைத்த பொருளை திருப்பி கேட்கிறான் அதையும் கொடுத்துடு ஆகவே நஷ்டத்தை ஏற்றுக்கொள் ஏன் பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமானது பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வை அடுத்தது என்ன சொல்றாரு இன்னொரு மைல் தூரம் நட ரோம போர் வீரன் தன்னுடைய ரோம போர் வீரர்கள் தாங்கள் இருக்கின்ற இடத்துல எல்லா ஜாதிகளையும் அடிமைகளாக நடத்தினாங்க அது ரோம போர் வீரன் ஒரு சுமையை ஒருவன் மீது வைத்து அவனை ஒரு மைல் நடக்க சொல்லணும் எல்லா இடத்துல நடக்கணும் ஆண்டவர் சொல்றார் அவனோடு கூட 2 மைல் நட ஏன்பா நடுமைல் நடக்கிறன்னா பரலோகத்தின் சக்கரவர்த்தி சொல்லுகிறாருப்பா உங்க சக்கரவர்த்தி சொல்லுகிறாரு 1 மைல் நடக்க சொல்லி ரோம சக்கரவர்த்தி சொல்லுகிறாரு அடிமையாகிய நான் 1 மைல் சும சமக்கணும்னு பரலோகத்தின் சக்கரவர்த்தி சொல்லுகிறாரு 2 மைல் நடக்கும் ஓஹோ அவரு ஒத்து இருக்கிறாருங்களா தெரியாத போச்சுங்களே ஆமா இருக்கிறாருங்க அவர் நியாயம் விசாரிப்பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா ரொம்ப எளிமையா இருக்குதுங்க ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமான உண்மைகள் சட்டம் இது சொல்லுது நான் அதை விட அதிகமா உனக்கு செய்யறேன்பா ஒரு முதலாளியாக சட்டம் உனக்கு தொழிலாளியாக உனக்கு இதுதான் கொடுக்கணும்னு சொல்லுது 20% போனஸ் இல்ல நான் இத்தனை பெர்சன்ட் போனஸ் நான் உனக்கு கொடுக்கறேன் ஏன்னா பரலோகத்தின் சக்கரவர்த்தி சொல்றார் அப்படி செய்ப்பான் எதுக்குங்க இதெல்லாம் செய்யணும் முடிச்சிடலாம் கடன் கொடு கடன் கேட்கணும் கடன் இல்லைன்னு சொல்லாத அப்புறம் அயலானை நீசி பகைவனை சத்துருக்களை பகைப்பாயாக என்று 43 வசனத்துல
சொல்லப்பட்டது அது நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அட, எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் நான் நேசிக்க வேண்டும்? என்னுடைய பரமபிதாவுக்கு நான் சத்துருவா இருந்தேன். என்னுடைய அன்பின் தெய்வத்துக்கு நான் ஒரு சண்டாள பாவியா இருந்தேன். பரிசுத்த கடவுளுக்கு நான் ஒரு எதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த கடவுள் என்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அவரு என்னை மட்டும் தான் மன்னிக்கிறாரு. அது 45 அவசரம் பிந்தின பாங்க படிங்க. மகன், பரமபிதா அப்படி இருக்கிறாருங்க. அநீதி உள்ளவர்கள் மீது, எதிர்க்கிறவர்கள் மீது, கொடுமை செல்லுகிறவர்கள் மீது அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நான் அப்படி இருக்கிறேன் சார். இந்த கருமையானவர்களே, ஏங்க இந்தியாவில கிறிஸ்தவம் வளரவில்லை? நம்ம ஆண்டவருடைய எந்த கட்டளையும் நிறைவேற்றவில்லை. எப்படி சார் கிறிஸ்தவம் வளரும்? புத்த மதம் உலகமெங்கும் வளர்ச்சின்னு சொல்லலாம், இன்னைக்கும் இருக்குதுன்றான். ஏன்பா வளர்ந்தது? ஒரு செத்து போன புத்தருடைய உபதேசங்களை அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க கடைபிடிச்சாங்க. ஆனா உயிருள்ள தெய்வமாகிய கிறிஸ்தவனுடைய சத்தியங்களை நீங்களும் நான் கடைபிடிக்க விரும்பல. ஆக கிறிஸ்தவம் வளராது, சுவிசேஷம் பரவாது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது. புரிதுங்களா? இனிமேலே இப்படிப்பட்ட மேடிய பிரசங்கங்களினாலும் அற்புத அடையாளங்களினாலும் சபை வளராதுங்க. மலை பிரசங்கத்தை கடைபிடிக்கிற மனிதர்களாலே தான் தேவனுடைய ராஜ்யம் வளர முடியும். தலைவனை ஜெபிப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசினாரா? எத்தனை காரியங்களிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படியே பட்டியலிட்டு பாருங்க. இவை அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் மனசாட்சியே சொல்லுது நான் ஒரு பாவின்னு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அதிகமாக அதை சொல்ல முடியும்? நான் ஒரு ஒளியின் பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறேனா? கிறிஸ்துவின் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்குது. நான் அந்த பரிசுத்த நாமத்துக்கு உரியவனாக வாழ்கிறேனா? கேவலம் இந்த அழிந்து போகிற உலகத்துக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை, அதனுடைய மகிமையை அலட்சியப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேனா? இந்த உலகமும் அதன் மேன்மையும் அழிந்து போகும், என் வார்த்தைகளோ அதன் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் யாருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காகவா அல்லது நமக்காகவா, ராஜ்யத்துக்காகவா அல்லது நம்முடைய சுயநலத்துக்காகவா, சத்தியத்தின் வெற்றிக்காகவா அல்லது சுகபோகத்தின் நலனுக்காகவா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பும்படியாக நீர் எங்களோடு பேசுவோம் பிதாவே.